ஹலோ ஒன் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிறந்த குழந்தையின் தொப்புள் காயம் மாறதுக்கான ரெமிடி தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியானது ஒரு சில நாட்களில் விழ ஆரம்பிச்சிருங்க அதாவது அஞ்சு நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் பதினோரு நாள் ஏன் பதிமூணு நாள் கூட வந்து ஆகலாங்க அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொப்புள் கொடியானது விழுந்துருங்க கொடி விழுந்ததுக்கு அப்புறமா அந்த தொப்புள் கொடியை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து நம்ம வந்து தாயத்து வந்து போடுவோம் ஸோ தாயத்து போடும்பொழுது அந்த தாயத்தில் கொஞ்சமாக வந்து தொப்புள் கொடி வச்சு நம்ம வந்து போடும்பொழுது குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது அதே மாதிரி எந்த ஒரு காத்து கருப்பும் அண்டாது நம்ம வந்து சொல்லுவோம் அதோட தொப்புள் கொடியை என்ன பண்ணணும்னு வந்து பார்த்துக்கலாம் குழந்தையோட தொப்பில் இருக்க காயம் வந்து ஆறுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் குழந்தையோட தொப்புல்ல இருக்க காயம் ஆறலைன்னா குழந்தைக்கு என்ன ஏற்படும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து நமக்கு அறியாமல் குழந்தையோட தொப்பில் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாலோ இல்லை வேற யாராவது குழந்தையை பொழுது அவங்களோட தொப்புலில் வந்து கை வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாலோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்து கசிய ஆரம்பிக்கும் ஸோ இதனால தான் வந்து குழந்தையோட தொப்பில் இருக்க காயம் வந்து சீக்கிரம் ஆறணும்னு நம்ம வந்து நினைப்போம் அதேமாதிரி குழந்தையோட தொப்பில் ரத்தம் கசிஞ்சாலும் பிரச்சனை தான் குழந்தைக்கு அதனால் அப்படி உங்களோட குழந்தையோட தொப்பில் ரத்தம் கசிஞ்சிச்சின்னா நீங்கள் உடனே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க இப்போ நான் சொல்ல போகிற மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இயற்கையான ஒன்று இதனால குழந்தைக்கு ஏதாவது வந்து சைடு எஃபெக்ட் வந்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வராது மருந்து என்னோட குழந்தைக்கு நான் இந்த மருந்து பண்ணேன் அதனால நான் கண்டிப்பாக சொல்றேன் உங்களோட குழந்தைக்கு சைடு எஃபெக்ட் வராது நீங்கள் தாராளமாக இந்த மருந்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் அது என்னன்னு வந்து சுருட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ சுருட்டு தான் வந்து இதுக்கான வந்து ஒரு தீர்வுங்க சுருட்டை வந்து அப்படியே வந்து வைக்கக்கூடாது அதை வந்து சுருட்டை வந்து இழுத்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் வந்து கிடைக்கும் அதாவது அந்த எரிஞ்ச சாம்பல் வந்து கிடைக்கும் ஸோ அந்த சாம்பலை வந்து குழந்த குளிச்ச பிறகு அதாவது குழந்தை குளிப்பாட்டின பிறகு அவங்களுக்கு அவங்களோட தொப்பில்ல இந்த சாம்பல் வந்து வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சீக்கிரமாகவே இந்த காயம் வந்து சரியாயிடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒன் வீக்குள்ளேயே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்லேயே வந்து இந்த காயம் வந்து சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகிடும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களோட குழந்தைக்கு அந்த காயம் வந்து சரியாயிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்களை க்ளிக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பபாய் ஃப்ரெண்ட்ஸ்